நெல்லையில் சமூக சேவகரும் விவசாய சங்க தலைவருமான சேவா பாரதி கணேசன் என்பவர் கழுத்தை அறுத்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் குறிச்சியைச் சேர்ந்த சேவா பாரதி கணேசன் என்பவர் தொண்டு நிறுவனத்தின் மூலம் அப்பகுதியில் சமூக பணிகள் செய்து வந்தார். பாளையங்கால்வாய் நீரினை பயன்படுத்தும் விவசாய சங்க தலைவராகவும் செயல்பட்டு வந்த நிலையில் வியாழனன்று காலை 5 மணிக்கு குறிச்சியில் உள்ள பிள்ளையார் கோவிலில் பூஜை செய்ய சென்றார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் கணேசனின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மேலப்பாளையம் போலீசார் பாரதி கணேசனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சமூக சேவகர் பாரதி கணேசன் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். இந்த சேவை பாரதி கணேசன் அந்த பகுதியில் பொதுவான விஷயங்களுக்காக மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு நபர். அந்த பகுதியில் விவசாய நிலங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்தவங்க வந்து நிலங்களை வாங்கி வந்து என்ன செய்வாங்க, அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மண்ணடித்து. அதை தடுத்து இவர் கலெக்டர், காவல்துறை, முதலமைச்சர் வரைக்கும் இவர் மனு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த விஷயத்திலும் அவருக்கு எதிர்ப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி அந்த விவசாய நிலங்களை பயிர்களை அழிப்பதற்காக ஆடு மாடுகள் வந்து நிறைய அழிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த விஷயத்திலும் அவர் எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறை, கலெக்டர், சிஎம் வரைக்கும் மனு கொடுத்துருக்கிறாங்க. அதனால இது காவல்துறை வந்து இந்த கொலை எந்த முறையில் நடந்துச்சுன்னு சொல்லி பொதுவான கோணத்தில் எப்படி நடந்துச்சுங்கிறத துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தனிநபர் நபருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த பகுதியில் உள்ள மக்கள் பயங்கரமான ஒரு பீதியில் அச்சத்தில் இருந்துகிட்டு இருக்கிறார். பாரதி கணேசன் கொல்லப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுவதால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.